Hello guys, welcome to Tricky Wizard. In the video, Max previous year question. ஒரு அலுவலகம் வந்து 9 மணிக்கு தொடங்கி 5.5 மணிக்கு மூடப்படுகிறது. இடையே உணவு இடைவேளை வந்து 30 நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் இது உணவு இடைவேளை வந்து 30 நிமிடங்கள்ல கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து நம்ம கொடுத்திருக்கிற ஹார்ஸையும் நம்ம எப்படி பார்த்துக்கணும்னா வந்து நிமிடங்களா மாத்திக்கணும். மாத்திக்கிட்டோம்னா வந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மொத்த அலுவலக நேரம் கண்டுபிடிக்கலாம். எப்போ ஆரம்பிக்குது? 9 மணிக்கு ஆரம்பிக்குது, 5.5 மணிக்கு முடியுது. 9 மணிக்கு ஆரம்பித்து 5.5 மணிக்கு முடியுது. அப்போ 1 மணி நேரம், 2, 3, 4, 5, 6, 7, 8 இங்கே ஒரு அரை மணி நேரம். அப்போ வந்து 8.5 மணி நேரம் வந்து அலுவலகம் வந்து செயல்படுது. மொத்த அலுவலக நேரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோன்னா 8.5 மணி நேரங்கள். இதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா வந்து நிமிடங்களாக மாற்றிக்கணும். அப்போ வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து எவ்வளோ, 1 hour வந்து எவ்வளோ மினிட்ஸ் இருக்குன்னா வந்து 60 minutes இருக்குது. அப்போ வந்து 8 hour 30 minutes வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 8 hourங்கும்போது 8 × 60 minutes ப்ளஸ் 30 minutes. அப்போ ஆட் பண்ணணும்னா 8 × 60 = 480 minutes ப்ளஸ் 30 minutes. ஆட் பண்ணோன்னா 510 minutes. அப்போ 8.5 மணி நேரங்களில் எவ்வளோ நிமிடங்கள் இருக்குன்னா 510 நிமிடங்கள் இருக்குது. உணவு இடைவெளிக்கான நிமிடம் எவ்வளோனா 30 நிமிடம். அதுக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் கண்டுபிடிச்சோன்னா 0 0 கேன்சல் ஆயிரும். 3 1s are 3, 3 3 1s are 3 பேலன்ஸ் 2, 3 7s are 21. அப்போ 1:17 உணவு இடைவேளுக்கும் மொத்த அலுவலக நேரத்துக்கும் உள்ள விகிதம் வந்து 1:17. நன்றி.